வணக்கம், வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இந்த வீடியோ பதிவில் யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் எனக்கு தெரியுங்கிறவங்க, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோ இன்சைடுக்குள்ளே போகலாம். யூபிஎஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணதுனால வந்து நான் வந்து டிராயிங் டயக்ராம்லேயே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக் இருக்கிற இடத்துல வந்து பிளாக்கு ரெட்டு அந்த மார்க்கோடு இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ்னு எழுதியிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்வெர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ரெட்டு கேபிளே கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெட்டுக்கு வந்து கரெக்டாக ப்ளஸ்ஸில் கொண்டு போய் அதிலே ரெட் மார்க் இருக்கும், ப்ளஸ்ஸுன்னு எழுதியிருக்கோம். ரெட் கலர் கேபிள் வந்து ரெட் கலரில் நம்ம வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிடுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மைனஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வயர் இருக்கும். பிளாக் கலர் வயரையும் வந்து நம்ம வந்து இங்கே பேட்டரியில் மைனஸ்ன்னு இருக்கும், மைனஸில் வந்து நம்ம போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிடுறோம். போல்ட் நட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போல்ட் நட்டு தான் போடணும். எஸ்எஸில் வந்து கிரீஸ் தடவி தான் போல்ட் நட்டு டைட் பண்ணணும். அந்த டிஸ்டில் வாட்டர் ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறிஞ்சிட்டே இருக்கும். அந்த லோடிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா உப்பு மாதிரி பொறிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கிரீஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த போல்ட் நட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும், பேட்டரி நல்ல லைஃப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டல் வாட்டரோட டியூப் கொடுத்துருப்பாங்க. டியூப் வந்து ரெட் க்ரீனு ரெட்டுன்னு இருக்கும். ரெட்டு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, க்ரீன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. க்ரீன் இருக்கிற வரையும் தண்ணி லெவல் வந்து டிஸ்டில் வாட்டரோட லெவல் க்ரீனில் இருக்கிற வரையும் க்ரீன் கீழே இருக்கிற வரையும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெட்டுக்கு வந்துருச்சு, ரொம்ப டவுனாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்டல் வாட்டர் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம், நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது பேட்டரியில் வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் வந்து கீழே வந்து ஒரு த்ரீ பின் டாப், அதாவது பேட்டரி சார்ஜருக்காக வந்து ஒரு த்ரீ பின் டாப்பு கேபிளோட கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிஷியன் சுவிட்ச் போர்டில் வந்து லைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இபி யூபிஎஸ்னு வந்து சுவிட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து நேராக கொண்டு வந்து இபியில் கொடுத்துடணும். இபியில் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இன்டிமேட் கொடுத்துருப்பாங்க. இன்டிமேட் ஆகும், சார்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து மெயின்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி பேட்டரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் எரியும். இந்த இடத்துல யூபிஎஸ்னு கொடுத்துருக்குங்க இல்லையா, இந்த யூபிஎஸ் வந்து கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து நம்ம வந்து ஒரு கேபிள் போட்டு த்ரீ கோர் கேபிள் போட்டு மூணு வயரில் அந்த மூணு வயரில் பார்த்தீங்கன்னா க்ரீனுன்னு இருக்கும். க்ரீன் வந்து எர்த்தில் அடிச்சிடணும் ரெண்டு பக்கமுமே. ரெண்டு டாப் வாங்கி டாப் டு பாட்டம் மேலே வந்து எர்த்துக்கு க்ரீனு கொடுத்துடணும், கீழே எர்த்துக்கு க்ரீனை கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளில் பிளாக் இருக்கும், பிளாக்கில் வந்து என்ன நியூட்ரல் மேலேயும் நியூட்ரல் கொடுத்துடணும், கீழேயும் நியூட்ரல் கொடுத்துடணும். அதே போல் ரெட் இருக்கும், ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லு எல்லுனா லைனு, மேலேயும் லைனில் கொடுத்துடணும், கீழேயும் லைனில் கொடுத்துடணும். இரண்டையும் கொடுத்துட்டு ஒரு மீட்ரு வந்து நம்ம கேபிளில் இப்படி லூஸாக வந்து கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூபிஎஸ்சில் வந்து ஒரு பக்கம் குத்திடுறோம். குத்திட்டு இன்னொரு முனை எடுத்து இன்வெர்ட்டர் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் த்ரீ பின் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இங்கே த்ரீ பின் பேக் சைடில் கொடுத்துருக்கோம், சாக்கெட்டில் கொடுத்துருக்கும்போது நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து யூபிஎஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் சிம்பிள். இது வந்து சுவிட்ச் போர்டுக்குள்ளே எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.